ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை காராமணியை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெள்ளை காராமணி வடை தான் பண்ண போகிறோம். இப்போ அதை எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோம் வாங்க. நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு வெள்ளை காராமணியை பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் போல் நல்லா ஊற விட்டு எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 தரம் வாஷ் பண்ணிட்டு நல்லா தண்ணியில் ஊற விட்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு இதை நல்லா தண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் ஃபில்டர் பண்ணி அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ இது ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பை ஆட் பண்ணிவிட்டு குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நம்ம இந்த பருப்பு வடைக்கெலாம் அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். ஆனால் தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வடை தட்டை ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை இதோடு சேர்த்துடலாம். இது கூட துருவின இஞ்சி, ஒரு பெரிய பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு இதில் வந்து பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லி தழை. உங்களுக்கு கருவேப்பிலை வேணும்னாலும் நீங்கள் கருவேப்பிலையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சியை வந்து துருவி தான் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த இஞ்சி துருவினது வாயில் தட்டுப்படும் நீங்கள் நினச்சிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். சப்போஸ் இதில் வந்து உங்களுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சோ அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு கஷ்டமும் கிடையாது. இதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நீங்கள் தட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த பருப்பு அரைங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பில் வந்து கடாய் ஹீட் பண்ணிட்டு அதில் எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா மிதமான தீயில் இருக்குது. இப்போ கையில் நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த வடை அளவுக்கு நம்ம தட்டி எடுத்துடலாம். நம்ம நார்மலாக கடலைப்பருப்பு வடை போடுவோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இதை தட்டி எடுத்து இதை போட்டு எடுத்துட வேண்டியது தான். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பருப்பு வடை டேஸ்ட்லேயே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் டைம் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம காலையிலேயே வந்து இந்த பருப்பு ஊற போட்டுட்டிங்கன்னா ஈவினிங் டைம் டக்குன்னு 5 நிமிஷத்தில் வந்து செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. சாஸ் கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பெரியவங்களுக்கு வந்து டீயோடு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த வடை. பொதுவாக குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த காராமணியை சுண்டலாகவும் செஞ்சு கொடுத்தாலோ இல்லைனா குழம்புல நம்ம போட்டு கொடுத்தாலோ இதை சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அடுப்பில் வந்து இது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிவிட்டு இப்போ நான் இதை டர்ன் பண்ணி விட்டுறேன். இது சீக்கிரமே வெந்துடும். ஆனால் அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. உள்ளே நல்லா சாஃப்டாக, வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த வடை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு செகண்டுக்கு ஒருக்க அடிக்கடி இதை லைட்டாக அப்படியே டர்ன் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அது நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா செவந்து வந்து வெந்து வரும். இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடுறேன். அவ்வளவு தான் ரெடி ஆகிடுச்சு காராமணி வடை. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.